ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாட்டின் 25 மாவட்டங்களில் முல்லைத்தீவு மாவட்டம் ஒரு தனித்து அடையாளமிக்க மாவட்டமாக சமூக வலைத்தளங்களில் பிரபலம் அடைந்து வருகின்றது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரு இளம் பெண்ணல்ல, அவர் 70 வயதுக்கும் மேற்பட்ட ஒரு வயதுவர் என்று கூட சொல்ல இயலாது. அவர் மிகவும் ஒரு துடிப்பான ஒரு பெண்மணி. அவரை தான் இன்று நாங்கள் இந்த நேர்காணலில் சந்திக்க இருக்கிறோம். அண்மையில் பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற மூத்தோர்களுக்கான மெய்வல்லுனர் போட்டிகளில், அதாவது தடகள போட்டிகளில் பங்கு பெற்றி தங்கப்பதக்கங்கள் மற்றும் வெள்ளிப்பதக்கத்தை வெற்றி கொண்டு முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவர்தான் அகில திருநாயகி. அவரைத்தான் நாங்கள் இன்று இந்த நேர்காணலிலூடாக சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இந்த வெற்றியை நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வெற்றியை பெற்றது வந்து எப்படி உங்களுக்கு உணர்வு ரீதியாக எப்படி இருக்கு? நான் வெற்றியை அடைகிறதுக்கு மிகவும் என்னோட கடினமான உழைப்பின் மத்தியில் தான் நான் அந்த ஈசி ஓடும் பொழுது மிகவும் கடினமான உழைப்பில் தான் நான் அந்த வெற்றியை கிட்டக்கூடியாக இருந்தது. என்னோட போட்டியாளர்கள் மிகவும் கம்பீரமானவர்கள். அவர்கள் மத்தியில் நான் வெற்றி ஈட்டியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருந்தது. நான் ஈட்டுவேன் என்று முதலில் எப்படி ஈட்டப் போகிறேன் என்பதை கற்பனை செய்துவிட்டு நிகழ்ந்து மீட்டத்தான் வேண்டும் என்று உணர்ச்சி வசமாக அதை கை கொண்டு எனது முயற்சியில் நான் வெற்றி பெற்றுள்ளேன். இதுக்கான இந்த ஆரம்ப பயிற்சிகள்ன்றது முக்கியம். இந்த போட்டிகள் பங்கு பெற்றதுக்கு இந்த ஆரம்ப பயிற்சிகள் முக்கியம். நீங்கள் எவ்வாறு இந்த போட்டிகளுக்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள்? அந்த விடயங்களை சொல்லுங்க. நான் ஆரம்ப பாடசாலையை படிக்கும் பொழுது பயிற்சிகள் பாடசாலையை பெற்றுக்கொண்டேன். பாடசாலை விட்ட பெண்ணில் வீட்டில் தான் நிற்பேன். சில நேரங்களில் இந்த பாடசாலையில் வைக்கும் இந்த போட்டிகளில் போய் சில பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுவேன். மறுபடி பொது விளையாட்டுகளில் பங்கு பெற்றுவேன். பின்னர் நான் சிறைச்சாலைக்கு சென்றவரும் சிறைச்சாலை திணைக்களம் ஊடாக நடத்தும் போட்டிகளில் பங்கு பெற்றி பல பரிசுகளையும் பெற்று இன்டர்பிரஷன் சாம்பியன் சிறைச்சாலை இடையிலுக்கான போட்டிகளில் பங்கு பெற்று முதன்மை வீராங்கனையாக 1999 தெரிவு செய்யப்பட்டேன். அதன் பின்னர் நான் முல்லைத்தீவு மாவட்டத்தை விட்டு வவுனியா மாவட்டத்தில் தான் வசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அங்கிருந்து நான் எனது போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பாக அமைந்தது. அங்கிருந்து நான் கூடுதலான தங்கப்பதக்கங்களையும் வென்று பல சிங்கப்பூர், ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து, இந்தியா போன்ற இடங்களுக்கு சென்று வெற்றியூட்டி வந்துள்ளேன். இந்த வருடம் 2023 8ஆம் தேதி தொடக்கம் 12ஆம் தேதி வரை நடைபெற்ற சிரேஷ்ட பிரிவினருக்கான போட்டியில் பங்கு பெற்று இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தியும் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியும் வன்னியை பிரதிநிதித்துவப்படுத்தியும் படித்த கலைமகள் பாடசாலை வித்யாந்தாவை பிரதிநிதித்துவப்படுத்தியும் போட்டியில் கலந்து வெற்றி பெற்று கொடுத்துள்ளேன் இலங்கை திருநாட்டுக்கு. இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது என்றால் நான் மிகவும் கடின உழைப்பால் தான் நான் அந்த வெற்றியை கிட்டக்கூடிய ஒரு தருணம் எனக்கு ஏற்பட்டுள்ளதை நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். மற்றது இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு பின்தங்கிய மாவட்டமாக தான் இதுவரைக்கும் இருக்குது. இப்படி ஒரு சூழலில் வந்து இந்த போட்டிகள் சம்பந்தமான விஷயங்களில் பங்கு பெற்றோணும், மற்றது இதண்ட இவ்வாறான விஷயங்கள் உங்களுக்கு இப்படி என்ன மாதிரி உந்துதல் கிடைச்சிருங்க? நான் ஒரு சிறைச்சாலை உத்தியோகத்தராக கடமை புரிந்துள்ளேன். 1975 2012 36 வருஷங்கள் சிறைச்சாலையில் வேலை கடமை புரிந்துள்ளேன். அக்காலத்தில் நான் பொறுப்பாளராக கடமை புரிந்து பல இன்னல்கள் நிறைந்த சமூகத்தை சந்தித்து நான் ஒரு சமூகம் இப்படி என்பதை நான் அந்த உத்தியோகத்தின் மூலமாக அறிந்து நான் சில போட்டிகளில் பங்கு பெற்ற வேண்டும், வெற்றி அடைய வேண்டும், எனக்கு என்னிலுக்கும் திறமையை நான் காட்ட வேண்டும் என்பது எனக்கு ஒரு விருப்பம். ஆனபடியால் நான் விளையாட்டுப் போட்டிகளில் எப்பொழுதும் விண்ணப்பித்து தவற விடுவதில்லை. வேலை காலங்களில் கூட போக முடியாத கட்டத்தில் கூட வேலைக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்து கூடி நான் விளையாட்டு சென்று பரிசீலனை வெற்றி வந்திருக்கிறேன். அந்த பரிசு அதுக்கு எனக்கு ஆதரவாக எனக்கு மேலதிகாரிகளும் உதவி புரிந்துள்ளார்கள். ஆனபடியால் நான் அந்த விளையாட்டுகளில் பங்கு பெற்றது மிகவும் வாய்ப்பாக இருந்தது. முல்லைத்தீவை பொறுத்தவரை ஒரு பின்தங்கிய மாவட்டமாக தான் பெரும்பாலான பகுதிகளில் வந்து அடையாளப்படுத்தப்படுது. ஆனாலும் கூட இந்த பின்தங்கிய பகுதிகளில் நிறைய கலைஞர்கள் கூட இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலேருந்து தோற்றம் பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்கையில் நாங்கள் இந்த பின்தங்கி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற மாணவர்கள் மற்றது வந்து இளம் சமூகத்துக்கு வந்து இந்த வாய்ப்புகள் அந்த உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் போல் கிடைக்குதா? அவையில் என்ன மாதிரி அவங்களோட தங்களை தயார்படுத்தணும், தங்களோட மனோதுரம் எப்படி இருக்கணும், அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு பிள்ளைகளிலும் ஒரு திறமை இருக்கின்றது. அதை அவர்கள் மொழிக்கொள்வதற்கு முன் வருவதில்லை. தங்களுடைய காலங்களை வீணாக கழித்து வருகின்றார்கள். எனது இளஞ்சமூகம் இப்படியான போட்டிகளில் கலந்து வெளிநாடுகளுக்கு சென்று தங்களிருக்கும் திறமைகளை எந்தெந்த துறையில் தங்களுக்கு திறமை இருக்கிறது என்பதை வெளிக்கொணர வேண்டும். அதற்கு முன்மாதிரியாக நான் அவர்களுக்கு உதவி செய்வேன். கட்டாயம் ஒரு
ஒவ்வொருவரும் ஒரு திறமை இருக்கின்றதே அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டு அவர்கள் சமூகத்தில் இப்போ விளையாட்டு ஒரு ஒதுக்கப்பட்ட விடயம் இல்லை, உடம்புக்கு ஒரு சுகாதார முறைப்படி ஒரு உண்மையான விடயம். இன்று நான் எனது உடம்பை பரிசீலிப்பது எனது விளையாட்டின் மூலம்தான். 5000 மீட்டர் ஓட்டப் போட்டியை நான் வென்றெடுத்தால் யோசிப்பேன், நான் சோதனையைத்தான் இருக்கின்றேன் என்று. அது மாதிரி ஒவ்வொருவரும் பரீட்சை பெறுக்கு விளையாட்டு முக்கிய காரணம். கடைசி 7வது வாக்கிங் ரேஸ், கன பேர் நடக்காமல் காலையில் நடக்க முடியாமல் காலையிலாம் இருக்கின்றார்கள். வீட்டில் டிவியை பார்த்துவிட்டு பேசாமல் சோம்புறிகளாக இருக்கின்றனர். பிள்ளைகளை கூப்பிட்டு 45-50 வயது சென்று விட்டால் கூப்பிட்டு மோனை தேய தண்ணி கொண்டு வாண்டு குடித்து விட்டு தங்களுடைய பொழுதை வீணடிக்கின்றார்கள். இன்று நான் தான் சமைத்து கொரோனா காலத்திலேயே நான் இங்கே வந்து விட்டேன். நான் அந்த காலத்தில் எனக்கு கேஸ் குக்கர் இல்லை, அப்படி இருந்து நான் கவலைப்படவில்லை. வேப்பம்புறம் இருந்தது, அதில் சமைத்து உலகத்தில் இந்த சின்ன ஒரு வீட்டில் தான் இந்த கோயில் இருக்கின்றது, அதைத்தான் வசித்து நான் சமைத்து எனது உணவை சாப்பிட்டேன். கோயிலுக்குள் நடப்பேன், கோயில் கடமைகளை செய்வேன், சந்தைக்கு போவேன். பைசைக்கிள் தான் நான் நின்று மூடும் ஒரு வாகனமாக எனக்கு இருக்கிறது. அதுவும் எனக்கு ஒரு பயிற்சியான ஒரு வாகனம் தான் எனக்கு இருக்கின்றது. அதால் எனக்கு கால் கைக்கு அது லேசான ஒரு பயிற்சி கூடிய ஒரு வாகனமாக அமைந்துள்ளது என்று உங்களுக்கு இத்தருணத்தில் கூறி இருக்கின்ற வயது விவளோ இளம் சமூகமும் தங்களின் திறமையை காட்டி போட்டிகளில் பங்கு பெற்ற வேண்டும், பங்கு பெற்று வெற்றி அடைய வேண்டும் என்ற பொருள் இளஞ்சமூகத்துக்கு திரும்பவும் சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நான் சென்று அவர்களுக்கு புத்தி கூட்டத்தான் உள்ளேன், இருந்தும் கூறியும் உள்ளேன், இன்னும் கூறத்தான் இருக்கின்றேன். இதை அவர்கள் கேட்டு முன்வர வேண்டும் என்பதையும் இத்தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றது இப்போ முல்லதீவு மாவட்டத்தை பொறுத்தவரை இப்போ நானும் கூட இந்த மாவட்டத்தில் இருந்தால் கூட உங்களை ஒரு மெய்வல்லுநராக அடையாளப்படுத்தப்படுற ஆட்கள் வந்து மிகவும் மிகவும் குறைவாக தான் இருந்தது. இப்போ இந்த மெய்வல்லுநர் போட்டிகளுக்கு பிறகு சமூக வலைதளங்கள் ஒரு பிரபலியம் அடைந்த பிறகு இப்போ உங்களுக்குரிய அங்கீகாரம்ன்றது வந்து முதலை விட இப்போ கூட கிடைச்சிருக்கிற மாதிரி நான் உணர்கிறேன். இப்போ முதல் இருக்கிறதுக்கு முதல் அந்த அங்கீகாரம் வந்து எங்களோட மாவட்ட மக்கள் மத்தியில் கிடைச்சதா, அதை பற்றி உங்களோட கருத்தேன். அவர்களுக்கு கிடைத்தது தான். நான் பரிசுகளை பற்றி இவ்வளவு பதக்கங்கள் இதில் குவிக்கப்பட்டிருந்தது நீங்கள் நேரடியாக பார்த்துள்ளீர்கள். நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவீர்கள், சிலவர்கள் அதை உதாசீனப்படுத்துவார்கள், எல்லாருக்கும் இந்த விஷயம் புரிவதில்லை. ஆனால் எனது அம்மா பிற்காலமான ஆள் என்றாலும் அவருக்கு இந்த விளையாட்டை பற்றி நான் எடுத்துக்கொண்டுதான் மிகவும் சந்தோஷப்படுவாள், காட்டுவேன். நான் எல்லாருக்கும் காட்டுவதில்லை, இதை பெருசாக நான் பெருசுபடுத்துவதும் இல்லை. என்னெல்லாம் திறமை உள்ளது என்பதை கொண்டு வச்சு பேசாமல் வேணும் ஒரு நேற்றும் ஒரு ஆளாடித்து கேட்டால் பதக்கங்களை வென்றுவிட்டு பேசாமல் இருக்கின்றேன் என்று நான் சொன்னேன். நான் இந்த திறமை என்னிடம் இருக்கலை என்பதை நான் உணர்கின்றேன், செய்கின்றேன், இன்னும் செய்வேன் என்பதையும் உங்களுக்கு கூறிவிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக ஒரு இந்த வயதிலும் கூட மிகவும் சுறுசுறுப்பாக நாளாந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு தன்னுடைய வேலையை தானே செய்து கொண்டு இன்னொருத்தரில் தங்கி வாழாமல் மிகவும் ஒரு விருமாப்புடன் வீரம் மிக்க ஒரு மெய்வல்லுநராகவும் பெண்மணியாகவும் இருக்கிற அகில திருநாயகி அவர்களுக்கு ஐபிசி தமிழ் ஊடாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோன்று இந்த வயதிலும் இவரால் சாதிக்க முடியும் என்றால் இளம் சமூகத்தில் உள்ள நமது இளைஞர் யுவதிகளாலும் முயற்சி மேற்கொண்டு ஒரு இலக்குகளை நிர்ணயித்து செயற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை தானே உருவாக்கி இந்த இலக்கை அவர் எட்டியிருக்கிறார். அதேபோன்று அவர்களும் தங்களுக்கு இலக்கை நிர்ணயித்து அதன்படி செயற்பட்டு தங்களுடைய வாழ்வில் வெற்றியடைய வேண்டுமென்று வாழ்த்துவதோடு இந்த சந்தர்ப்பத்தில் ஐபிசி தமிழுக்கு சிறப்பு நேர்காணல் ஒன்றை வழங்கியமைக்கு அவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக நீங்கள் இந்த எங்களுடைய ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு கூற முடியும் என்ன? நீங்கள் இந்த நேரத்தில் வந்து என்னை இனங்கண்டு என்னை மகிழ்வித்து இப்போட்டியில் என்ன மாதிரி பங்கு வகித்தீர்கள் விவரம் எடுத்து என்ன சொல்ல விரும்புகிறேன் எல்லாம் கேட்டு என்னை சமூகத்திற்கு என்னை ஒரு விளையாட்டு வீராங்கனையாக முன்மாதிரியாக காட்டியதற்கு உங்களுக்கு இத்தருணத்தில் நான் நன்றி கூறி இதை இளஞ்சமுதாயங்கள் பார்த்து இன்னும் முன்னுறுவாளர்களுடைய நம்பிக்கையும் எனக்கு உண்டு. இது எனக்கு பெருமை தேடி தருவதுமில்லை, இளஞ்சமூகத்துக்கு எடுத்துக்காட்டாக உங்களுடைய இந்த வாய்ப்பு இளஞ்சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக அமையும் என்பதையும் இத்தருணத்தில் கூறி உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை